எப்படி டயபெட்டிஸ் ஆர் சர்க்கரை நோய் குழந்தையின்மைக்கு காரணமாக ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு விதத்தில் டயபெட்டிஸ் ஆர் சர்க்கரை நோய் நம்மளுக்கு குழந்தையின்மைக்கு வழிவகுக்குது. ஒன்று, ஆண்களில் இஜாகுலேஷன் ஆர் இரக்ஷன் டிசார்டர்ஸ், அதாவது வீரியம் இல்லாமல் இருக்கிறது இல்லை விந்து வெளியேறுதலில் பிரச்சனை கொடுக்கறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணலாம். இன்னொரு விதத்தை டயபெட்டிஸ் குவாலிட்டியையும் குவான்டிட்டியையும் ஸ்பெர்ம்ஸோட அதாவது விந்தணுவோட தன்மையை குறைக்குது. இந்த ரெண்டு ரீசன்னாலேயும் ஜென்ஸ்க்கு டயபெட்டிஸ்னால குழந்தையின்மை வரலாம். அதே மாதிரி மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையும் வரலாம். சுகர் கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணினவங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. லேடிஸை பொறுத்த மட்டும் எக், அதாவது கருமுட்டை, அதோட குவாலிட்டியும் அதோட குவான்டிட்டி, அதாவது நிறைய கருமுட்டைகள் வளராமல் போகிறதும் வர கருமுட்டைகள் கூட நல்ல குவாலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடியதாக அமையறதும் டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் நடக்கும். அதனால் எப்போ ஒருத்தங்க குழந்தைக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களோ அப்போது சுகர்ஸ் இருக்கிறவங்க பர்டிகுலர்லி அந்த சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்ஸசைஸாக இருக்கட்டும், டயட், டயபெட்டிக் டயட்னு சொல்லுவாங்க, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து அதிகமாக எடுக்காமல் கம்மியாக எடுத்து சுகர் லெவல்ஸை குறைச்சி நார்மலைஸ் பண்ணினதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது அவங்களோட சக்ஸஸ் ரேட் பெட்டர் ஆகுது. ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது டயட் மட்டும் பத்தாது, அதோடு சேர்த்து டேப்லெட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா உங்களோட சர்க்கரை நோய் நிபுணரை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே போய் காமிச்சு அந்த சர்க்கரை நோய் குறைச்சி அந்த லெவல்ஸை குறைச்சி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து எக்ஸசைசஸ், அதுவும் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாமே டுகெதர் சேர்ந்து சுகர்ஸ் கண்ட்ரோல் பண்ணினாத்தான் குழந்தையின்மைக்கான சிகிச்சை முழுவடையும். இப்போது எக்ஸசைஸ்னால் எவ்வளோ டாக்டர் பண்ணுறது? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 30-45 நிமிஷம் வேகமான நடைப்பயிற்சி அல்லது ஜிம் ஒர்க் பண்ண போகிறேன் நான், கார்டியோ ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லுவோம், வாக்கரில் அட்லீஸ்ட் ஒரு 30-45 மினிட்ஸ் வாக் பண்ணலாம், நார்மல் ஸ்பீட் ஆர் மீடியம் ஸ்பீடில். அட்லீஸ்ட் ஒரு 5 டேஸ் இன் அ வீக், 7 நாளில் 5 நாளாவது முழுமையாக வாக்கிங் பண்ணும்போது உடம்புக்கு தேவையான அந்த எக்ஸசைஸ் கிடைக்குது சுகர்ஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு. அதே போல் டயட் பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி மாவுச்சத்து கம்மியாகவும் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழ வகைகள் அதிகமாக எடுக்கணும். சில வகை பழங்கள் லைக் மாம்பழமாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், அன்னாசி பழம், இதெல்லாம் கொஞ்சம், பப்பாயா, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுக்க சொல்லி உங்கள் சர்க்கரை நோய் நிபுணர் சொல்லுவாங்க, டயட்டீஷியன் இதெல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி என்னென்ன பழ வகைகள் அதிகமாக எடுக்கலாம், லைக் ஆப்பிள், ஆரஞ்சஸ், சாத்துக்குடி, இதெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு அந்தந்த சீசனில் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எது எடுக்கலாம் எது எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்கிறத ஃபாலோ பண்ணி டயட்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் தான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேனே கண்ட்ரோல் ஆகும், டயட்டில் வந்து நான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருந்தால் பரவாயில்ல, அப்படி கிடையாது. டயட் ப்ளஸ் எக்ஸசைசஸ் ப்ளஸ் அதுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ், இது மூணும் சேர்ந்து தான் மல்டிபிள் ஆக்ஷன் சொல்லுவோம். எல்லா இடத்துலேருந்தும் நம்ம சுகர்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். புட் டுகெதர் இது எல்லாத்தையும் பண்ணினோமானா சுகர்ஸ் நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த குவாலிட்டி ஆஃப் தி எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ், அதாவது விந்தணு மற்றும் கருமுட்டையோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுனால அந்த கருவாக ஃபார்ம் ஆகிற அதோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ப்ரெக்னென்சி சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.